இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு சனிக்கிழமை சிந்தனையில திருப்பாடல் 116 இந்த நாளுக்குரிய இறை செய்தியா ஆண்டவர் திருப்பாடல் 116 இன்றைக்கு திருப்பலியில பதிலுரை பாடலாக வழங்குகிறார். அவற்றை பற்றி நாம் தியானிப்போம். திருப்பாடல் 116 அன்பார்ந்தவர்களே, சாவின் நின்று சாவிலிருந்து தப்பித்தவர் பாடியது. அப்படி என்றால் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மீண்டு எழுந்தோமோ அவர்கள் பாடக்கூடிய பாடல் இது. எல்லோருக்குமே நிகழ்ந்திருக்கும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் சின்னஞ்சிறிய செயல்களில் இறைவனுடைய அளப்பரிய செயல்களை தினந்தோறும் எல்லோருமே பார்த்து கொண்டு தான் இருப்போம். உண்மையான ஜபம் உண்மையான விடுதலையை நமக்கு தரும் என்பதை வெளிப்படுத்துவதுதான் திருப்பாடல் 116. எனவே திருப்பாடல் 116 ஆசிரியர் சொல்லுகிறார், 12வது வார்த்தையை இன்றைக்கு வாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் அன்பார்ந்தவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சில நேரங்களில் நாம் நினைப்பது ஜெபிப்பது நடவாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆசீர்வாதம் தினந்தோறும் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றியதை தன்னை மீட்டு கொண்டதை ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும். ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் அன்பார்ந்தவர்களே? அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், நம்மோடு அனுதினம் இருந்து கொண்டிருக்கிறார். நம் பாவங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுதெல்லாம் மன்னிக்கப்படுத்தப்படுகிறோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் என்றால் நன்றி என்ற ஒன்றே. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை தவிர வேறு வார்த்தை ஒன்று நாம் பதிலாய் அவருக்கு தர முடியாது. அதைத்தான் சங்கீத ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். எனவே 13வது வார்த்தை, மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவரது பெயரை தொழுவேன். என்ன மீட்பின் கிண்ணம்? மீட்பின் கிண்ணம் என்பது வழிபாடுதலை வழிபடுதலை குறிக்கிறது. மீட்பின் கிண்ணம் என்பது விடுதலையை குறிக்கிறது. மீட்பின் கிண்ணம் என்பது ஆண்டவர் செய்த அளப்பரிய செயலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதலை குறிக்கிறது. எனவே நாம் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுக்கிறோமா? திருப்படர் ஆசிரியர் பாருங்க இன்றைக்கு அழகாய் சொல்லுகிறார், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை நான் தொழுவேன், ஆண்டவருக்கு நான் வழிபடுவேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துங்கள் அன்பார்ந்தவர்களே, இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் காண்போம். தொடர்ந்து வாசிக்கிறேன், 17வது வார்த்தை, நான் உமக்கு நன்றி செலுத்துவேன், ஆண்டவராகி உன் பெயரை தொழுவேன். தொடர்ந்து அவரிடம் நன்றி செலுத்துவோம், தொடர்ந்து அவரோடு இருப்போம். அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன், 18வது வார்த்தை, இப்பொழுது உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். எல்லார் முன்னாடியும் நான் அறிக்கையிடுவேன், எல்லார் முன்னிலையும் நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் எனக்கு உதவினார், நீங்களும் கேளுங்கள் உங்களுக்கும் உதவுவார் என்று சாட்சியாய் நிற்பேன் என்று சங்கீத ஆசிரியர் பாடுகிறார். இன்றைக்கு நமக்கு சாட்சியாய் நிற்கிறார், நாமும் நிற்போமா? நன்றி செலுத்துவோமா? பிறருக்கு அதை அறிவிப்போமா? இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்க உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமேன்.